ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போ சேனல் புதுசாக வரீங்கன்னா நான் உங்கள் ஷைஜு, இது உங்கள் கிரிப்டோ பேங்க். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த திருக்குறள் ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எற்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்க்குரல் காண்பது அறிவு. இதோட விளக்க உரையும் கீழே இருக்குது. எந்த கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மை காண்பது அறிவு. அது கருத்து மட்டும் கிடையாது, ஈவன் அதாவது நம்ம கிரிப்டோ கரன்சிக்கும் பொருந்துங்கிறதுனால தான் இதை இந்த திருக்குறள் இப்போ எல்லா வீடியோவுக்கு முன்னாடியும் வச்சு பேசுகிறது ஓகேவா? இதையும் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு ப்ராஜெக்டை பற்றி பேசுவோம், கண்டனி பேசுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சப்ஸ்கிரைப்ஸாக இருந்தாலும் வீடியோ பார்க்குறவங்களும் சரி, அந்த ப்ராஜெக்டோட தனித்தன்மை எதனால இந்த ப்ராஜெக்ட் ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்கும் ஓகேவா? நம்ம யூனிக்கான காயின்ஸ் மட்டும்தான் போடுவோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வர்ற காயின் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற காயினோட நேம் பார்த்தீங்கன்னா குன்சி காயின் ஓகேவா? ஸோ இந்தோனேஷியன் ஓகே, இது இந்தோனேஷியன் மார்க்கெட்டில் உள்ள காயின். ஸோ இந்தோனேஷியன்காரங்க கிரியேட் பண்ண ஒரு காயின், அந்த இந்தோனேஷியன்லேருந்து வந்த ஒரு காயின் எவ்வளோ பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஓகேவா? சூப்பராக போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் பார்த்த வரவு பெட்டராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ரன் ஆகிட்டே இருக்குங்க. எதில் எல்லாம் லிஸ்ட் ஆயிருக்குன்னு, பிட்ரூலில் லிஸ்ட் ஆயிருக்கு, பிட்மார்ட்டில் இருக்குது, டிகி ஃபினிக்ஸில் இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் குளோபலில் இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா காயின் டபிள்யூவில் இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா ஏஏஎக்ஸில் எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் பிட் எக்ஸ்சேஞ்ச், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா xt.com, எல் பேங்க் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது ஓகே. நம்ம ஆல்ரெடி எல் பேங்க் பற்றி பார்த்தோம், எல் பேங்க் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. ஸோ அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கு, நான் அந்த எக்ஸ்சேஞ்செலாம் பை பண்ணோம், அதோட டீட்டெயிலும் சொல்லிக்கிறேன். நான் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெட்டாவர்ஸுக்குள்ளே வருது ஓகே. இந்த ப்ராஜெக்ட் இப்போ தான் மெட்டாவர்ஸுக்குள்ளே கொண்டு வராங்க. ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் ரோடு மேப் இருக்குது ஓகேவா? ஸோ இதில் எல்லா வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா தெரியும். வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா kunci.com. NFT இதுவும் வந்திருக்காங்க இப்போ, ட்ரஸ்டடு காம்ப்ரஹென்சிவ் செக்யூர்ட் அண்டு கன்வீனியன்ஸ். இதோட டீட்டெயில்ஸ் நார்மலாக கொடுத்துருக்காங்க ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கீழே போனோன்னா காயினோட டோட்டல் இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் காயின் டிஸ்ட்ரிபியூட்டட், 50K கம்யூனிட்டி க்ரோத்து, 3% குன்சி காயினில் ப்ரைவேட் சேல் பார்த்தீங்கன்னா 3%, 50% ஸ்டேக்கிங் ஸ்டாக்ஸ் ஓகேவா? காயின் டிஸ்ட்ரிபியூட்டரோட அதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐசிஓட 50% ஜெனரலு, 50% பார்ட்னர்ஷிப், 30% பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், 40% பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டு, யூட்டிலிட்டிஸ் இதுதான் மெயின் ஓகேவா? இதோட யூட்டிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏர் டோட்டல் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்குமே அங்கே மேக்ஸிமம் டூரிஸ்ட் சைடு தான் ஓகேவா? தெரியும் இல்லையா, இந்தோனேஷியா பாலி தீவு மற்ற பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இது இருக்குது. ஸோ ஹோட்டல்ஸாக இருக்கலாம், அங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி இதுக்கு மெயின் ரொம்ப கொடுத்துருக்காங்க ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வர்றது ஸ்லோ மோஷனில் தான் வருது ஓகேவா? அதை ஜஸ்ட் வெயிட் பண்ணிங்க, நெக்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ரோடு மேப், அவர் ரோடு மேப் ஃபோக்கஸ் ஆன் த டெவலப்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் க்ரோத் நியூ டீசென்ட்ரலைஸ்ட் எக்கோ சிஸ்டம் ஓகே. இதை பற்றி சொல்கிறேன், இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு எக்கோ சிஸ்டமாக கொண்டு வர போகிறாங்க ஓகேவா? இது ஒரு IoT சொல்யூஷனாக கொண்டு வர போகிறாங்க. அதான் ஜஸ்ட் அது வரட்டும். வியோட் அதாவது வியோட்ஸ் VR IoT சொல்யூஷன் அண்ட் IoT ப்ரொவைடர் கம்பெனிஸ் பேஸ்டு இந்தோனேஷியா குன்சி காயின் ஹோல்டர்ஸ் மே கெட் வியோட் சர்வீசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விர்ச்சு VR வராங்க ஓகேவா? அதாவது மெட்டாவர்ஸில் வராங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த இதுக்குள்ளாடி வராங்க, மெட்டாவர்ஸ் எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். அதை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவங்களோட இந்த இதில் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா? Phase 1 குன்சி வில் லிஸ்ட் டோக்கன்ஸ் யூஸிங் BSC நெட்ஒர்க்கில் இருக்குது, ERCயில் இருக்குது, சொலானாவில் இருக்கா, அண்ட் TRC20 ஓகேவா? 4 டைப் தானே இதில் இருக்குது. Phase 2 பார்த்தீங்கன்னா Phase Kunci எக்ஸ்சேஞ்சஸ் வில் பி ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அண்ட் ஆப்ஷனல், அதாவது எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட்டவங்கன்னு போட்டிருக்காங்க. அதாவது வரிசையாக பார்த்துருந்தோம் இல்லையா அங்கே எக்ஸ்சேஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன் திஸ் ஃபேஸ் வீல் ஹோப் த குன்சி வில் ஃபோக்கஸ் ஆன் த இந்தோனேஷியன் மார்க்கெட் அசஸ், அதாவது கிட்டத்தட்ட Q3 நமக்கு Q3 எப்போ பார்த்தீங்கன்னா June 7 தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Q1 Q2 இன்னும் எக்ஸ்சேஞ்சஸில் நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் பார்க்கலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2023 அதுக்கப்புறம் வச்சுருக்காங்க Q3. இப்படி வரவங்களை மார்க்கெட்டு இவங்க பார்த்தீங்கன்னா
இந்த குன்சி கானோட மார்க்கெட்டை. அட் த டைம் குன்சி வில் ஃபோக்கஸ் அண்ட் என்டர் த மார்க்கெட் அவுட் சைட் ஆஃப் ஆசியா. ஓகே, ஆசியாவையும் தாண்டி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் சவுத் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸில் கொண்டு போகிற பார்க்குறாங்க குன்சி அட்வைசர்ஸ். ஓகே, இதுவர் பார்த்தீங்கன்னா அட்வைசர் இவங்களோட, அதாவது ஃபவுண்டர் ஆஃப் ஒரு சில இதுக்கு இருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்களோட தான் அட்வைசர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கோட கொண்டு போகிறதுக்கு குன்சி பர்சன். ஓகேவா, இவர் தான் சிஇஓ அண்டு ஃபவுண்டர் ஆஃப் குன்சி காயின், கோஃபவுண்டர் அண்டு பார்ட்னர்ஸ். பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, ஸோ எல்லா பார்ட்னர்ஸோட, அதாவது எந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாட்பிட்டு, எம்இஎக்ஸி, எல்லா எக்ஸ்சேஞ்சஸோட டீட்டெயில்ஸும் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மேலே பிட்ரூ பிட் மார்ட் கூகாயின், இதை அதாவது கூகாயின் எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் இது வந்திருக்கு. ஓகேவா, அது இங்கே இல்லை, கூகாயின் எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் ஆச்சு. இன்னும் டாப் எக்ஸ்சேஞ்சில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேஎக்ஸாக இருக்கலாம், ஹுபாயாக இருக்கலாம், அங்கே வரும்போது இப்போ கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது, அதிகமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா எல் பேங்க் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு நம்பகத்தன்மையான விஷயம், ஆடிட்டட் பார்த்தீங்கன்னா செட்ரிக். ஓகேவா, செட்ரிக் நான் அடிட் பண்ணிட்டுருக்காங்க, அதோட அதர் டீட்டெயில் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் போனோன்னா இதுவரைக்கும் எனக்கு இந்த ஃபாலோவர்ஸ் கம்மி தான். ஓகேவா, ஏன்னா இன்னும் இந்த ப்ராஜெக்ட்டு அவ்வளோ பெருசாக பூம் ஆகலை. பூம் ஆகும்போது நிறைய பேருக்கு பல ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13 தான் நேற்றையோடது ரிமைண்டர் H1 செபிலியம் லான்ச்சிங் NFT ஃபண்ட் 70, அதாவது மார்க்கெட் பிளேஸ் இதில் லான்ச் ஆகிறத கொடுத்துருக்காங்க குன்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா, ஸோ அது எந்த இது லாங்குவேஜில், அவங்க லாங்குவேஜில் இந்தோனேஷியன் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பன்னிங். ஓகேவா, கிட்டத்தட்ட இன்றைக்கி 14ஆம் தேதி செகண்ட் பன்னிங், உங்கள் பன்னிங் பக்காவாக பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பன்னிங் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பன்னிங் கிட்டத்தட்ட, அது ப்ரைஸ் வேல்யூ பாருங்கள், ப்ரைஸ் வேல்யூ எப்போ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.73 March 1st பர்னிங் நடந்திருக்கு. ஓகேவா, கிட்டத்தட்ட சப்ளையர் 50%, செகண்ட் பர்னிங் பார்த்தீங்கன்னா சப்ளையராக 10% பர்ன் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு இவ்வளோ காயினோட வேல்யூவும் இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. பர்னிங் டேட்டு 14ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு. ஓகேவா, பர்னிங் நடந்து முடிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ஹைப்பில் தான் இருக்குது. பர்னிங் இன்னும் நெக்ஸ்ட்டு கம்மிங் டேஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ இது பார்ட்னர்ஷிப். ஓகேவா, டோட்டல் குரூப்பு, அது அங்கே இருக்க இந்தோனேஷியனில் இருக்கிற ஒரு குரூப்பு, இந்த ஏப்ரல் 14 சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்னும் பலவிதமான இதெல்லாம் வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சருக்கு, நான் அது ஷார்ட் டைமுக்குன்னு எதிர்பார்க்க சொல்ல மாட்டேன், ஃப்யூச்சருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காயினு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் தரக்கூடியதாக இருக்கும், ஏன்னா இந்த ப்ராஜெக்டோட பின்புலவும் பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காயினை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லாங் டைம் ஹோல்டுக்கு ஒரு பெஸ்ட்டான காயினாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சு எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, மகளே சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி கொஞ்சம் ஹைப்பில் போயிட்டு வருதுன்னு. ஓகேவா, அதான் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து கிட்டத்தட்ட 1.7 இங்கே போயிருக்குன்னா கிட்டத்தட்ட 1x. ஓகேவா, கிட்டத்தட்ட 1x பார்த்தீங்கன்னா 2 நாளில் அப்போ இருக்கு. இது எதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பர்னிங் ஆனால் தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ கொஞ்சம் வாங்குறவங்க ஒரு இப்போ வாங்குறதா இருந்தால் லாங் டைம்னா வாங்கலாம், இல்லைனா ஒரு 2 or 3 days ஹோல்ட் வெயிட் பண்ணி வாங்க. ஓகேவா, ஸோ ஏன்னா ப்ரைஸ் இன்னும் டம்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா இப்போ ஒரு 1x மேலே போனதுனால இன்னும் இந்த திரும்பவே இந்த இடத்துக்கு வர்றதுக்கான, சாரி, திரும்பவும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இதே ப்ரைஸுக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் வாங்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துவாங்க. ஆனால் சூப்பரான காயின் ஃப்யூச்சருக்காக லாங் டைமுக்குன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி சார்ட். ஓகேவா, இதுதான் வீக்லி சார்ட். இதை பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸ்சேஞ்சு பார்த்தீங்கன்னா இது எம்இஎக்ஸி எக்ஸ்சேஞ்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம எல் பேங்க் எக்ஸ்சேஞ்ச். எல் பேங்க் எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட $1 வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா, ஸோ இது எல் பேங்க் எக்ஸ்சேஞ்சில் $1 போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இந்த டவுன் போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் மேலே ஏறுது. ஓகேவா, மேபி இது இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு திரும்ப மேலே போகலாம். ஆனால் நீங்கள் லாங் டைமுக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெஸ்ட்டான காயினாக எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் இப்போ வாங்குறதா இருந்தாலும் செக் பண்ணி ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, பெட்டர்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம், ஏன்னா ஃப்யூச்சருக்கான இவங்க பிளான் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் லிங்கில் கிளிக் பண்ணி உள்ளாடி போகலன்னா அட்டு என்எஸ்என் டெக் குரூப்னு போட்டிங்கன்னாலே அங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ மறக்காமல் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எகேன் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களது முடிவுறது கிரிப்டோ பேங்க். பை பாய்.